இப்போ வந்து பொதுவாக இங்கே மார்ச்சரிக்கு எந்தெந்த மாதிரியான பாடிகள்லாம் வரும்? போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது, எம்எல்சி பாடி அப்படின்னு சொல்கிறது, இப்படி சொல்றது, பாய்சன் குடித்தது, ஆக்சிடென்ட் ஆனது, தூக்கு மாட்டிக்கிட்டது, பாக்கி எல்லாமே போலீஸ் கேஸ் ஆனது எல்லா கேஸுமே பிரேத பரிசோதனைக்கு வரும். எந்த உடலை கையாள்றதுக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்தது, ரொம்ப நாளானது, அங்கேயே வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு, இந்த பூச்சி வச்சிடும், அதில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு அறுவப்பாக இருக்கும். அதையும் நாங்கள் சீக்கிரம் குயிக்காக பண்ணிக்கிட்டோம்னா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடி வந்து உடல் வந்து கையாளும் போது பயந்தது உண்டா? அதெல்லாம் எந்த இதுவும் பயம் பயந்ததே இல்லை. அந்த அச்சம் அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நிற்கிறது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி அடிச்சா தான் நிற்க முடியுமா? அந்த சூழல் தேவை அப்படின்னா நாங்களாம் யாரும் சாப்பிட மாட்டோம். சில பேர் அது மாதிரி சொல்கிறது உண்டா? அது ஆனால் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அது தப்பான பார்வை உண்டாக்கிடுது இல்லையா? தப்பான பார்வை தான் சார். அப்படிலாம் கிடையாது. இந்த ரயில் அடிப்பட்டவங்க, இந்த ஆக்சிடென்ட், அவங்கெல்லாம் அப்படி ரொம்ப கட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப கட்டி கொடுத்து அவங்கெல்லாம் எப்படி தூக்குறது? அண்ணா அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகி வந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை. நல்ல கெட்ட பாடியாக இருந்தால் அவங்க நல்ல விதமாக காமிக்கணும், கேஸ் கரெக்டாக நல்லா நீட்டாக. அந்த மணமேல் புள்ளிருந்து ஒரு கேஸ் கொண்டு வந்தாங்க. அவர் இங்கே இருந்து தான் ஒரு கேஸை எடுத்துகிட்டு போகிறார். போகிற வழியிலே அவர் கேஸை கொண்டு மணமேல் புள்ள ஆஜர்படுத்திட்டு இவர் வீட்டுக்கு போகிறார். அவரே ஆக்சிடென்ட் முழுக்க முழுக்க அவர் தான் நின்று முன்னாடி செஞ்சு வைக்கிறார். மக்கியனால அவர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாலே நம்ம பொருளையெல்லாம் களை போடுறது, பேய் ஆயிடுவாங்க, பிசாசு ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே இறந்தவர்கள் கூடவே இருக்கீங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் நிகழ்வுகள் கேட்டது உண்டா, கண்டது உண்டா? அது மாதிரி ஒன்று அது மாதிரி நீங்கள் பார்த்தது இல்லை, பார்த்து கேள்விப்பட்டது இல்லை. என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா, நம்ம இது மாதிரி இந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே, பிணங்கள் கூடவே இருக்கோம் அப்படிங்கிறத மாதிரி என்னைக்காச்சும் வருத்தப்பட்டது உண்டா? அதில் வருவோம் ரெண்டு பேரை உடப்போம் அப்படி இப்படியெல்லாம் வருத்தப்பட்ட. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவர் நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன், அப்புறம் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த மனுஷன் உயிரிழந்தது அடுத்த நிமிஷமே இந்தா பாடி கிடக்கு பாருங்க, இந்தா பணம் வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பிணங்களை சேகரித்து வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம், மார்ச்சரி. ஆத்மாக்கள் அமைதியாக உறங்குற இடம். இரத்த உறவுகள்னாலும் சரி, நம்ம சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, போனோம் அப்படின்னா கிட்டக்க போகிறதுக்கே பயப்படுற இந்த சூழலில் அந்த பிணங்கள் கூடவே தனது வாழ்நாளை கழிச்சிட்ருக்கிற மார்ச்சரி ஒர்க்கர்ஸோட லைஃப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த பிளாக் உள்ள வர்றதுக்கே எங்களுக்கு சின்ன ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குல்ல, எப்படி பயப்படாமல் இருக்கீங்க உள்ள? எங்களுக்கு வந்து இந்த நாலு பேருக்கும் ஒர்க்கு வந்து இந்த மாதிரி பாடி எடுத்துகிட்டு வர்றது, பாடி எடுத்துகிட்டு போகிறது, இப்போ அங்கேருந்து இங்கே சிட் பண்ணுறது, இப்போ டாக்டர் வந்தோன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லலை, நாங்கள் டேபிளுக்கு சிட் பண்ணுறது, அவங்க முடிச்சு கொடுத்தோன்னா நாங்கள் தச்சு கொடுக்குறது மாதிரி தான். அதிலே இருந்தனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இழப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது எந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கும் ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா தெரியறது இல்லை. ஒரு மார்ச்சரியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஊழியரோட ஒரு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எப்போ வருவீங்க, வந்தோடனே என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஒரு நேரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு கேஸுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சு எப்போ போகும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில் தான் இருப்போம். அவருடைய பாக்கி அதை பற்றி திங்கிங் பண்ணுறது எந்த இது யோசனையும் இருக்காது. நீங்கள் எத்தனை வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு? நான் 20 வருஷமாக இருக்கேன் சார். 20 வருஷமாக மார்ச்சரியில் தான் இருக்கேன். இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பொணம் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த உறவாக இருந்தால் கூட கிட்டக்க போகிறதுக்கு அது பொணம் தானே, அது பாடி தானே அப்படின்ட்டு என்ன ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒரு நாள் வச்சுருப்போம். ரெண்டாவது நாள் என்னப்பா கொஞ்சம் இருந்து வாட வருது அப்படின்லாம் நடப்போம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அந்த பணத்தை பார்க்கும்போது நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் உணர்ந்தீங்களா? அதை எப்படி பழகுனீங்க? நார்மலாக ஸ்டார்டிங்கில் இருக்கையிலே எங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, செத்து போயிட்டாரு, அவங்க பிரேதங்கிறத நம்ம நினைக்கிறது, அந்த காலப்போக்கில் இதில் இருந்து எங்களுக்கு பழகிருச்சு. அப்போ அது மாதிரி வழி பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் நிற்கையில் நகராட்சியில் வேலை பார்க்குறவர் ஒரு பஸ் வந்து மோதிடுச்சு. அப்போவே அவருக்கு குடல்லாம் வெளியில் வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க. அப்போவே ஃபஸ்ட்டு அச்சமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே பழகிடுச்சு. இப்போ வந்து பொதுவாக இங்கே மார்ச்சரிக்கு எந்தெந்த மாதிரியான பாடிகள்லாம் வரும்? இது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய கூடாது, எம்எல்சி பாடி அப்படின்னு சொல்கிறது, இப்படி சொல்றது, பாய்சன் குடித்தது, ஆக்சிடென்ட் ஆனது, தூக்கு மாட்டிக்கிட்டது, பாக்கி எல்லாமே போலீஸ் கேஸ் ஆனது எல்லா கேஸுமே பிரேத பரிசோதனைக்கு போலீஸில் ஃபைல் ஆன அனைத்து பாடிகளும் என்னென்ன ப்ரொசீஜர்? இப்போ வந்து இங்கே பாடி எடுத்துகிட்டு வரதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும், யார் கால் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் அது மாதிரி அங்கே ரெடியாக இருக்குது? நாங்கள் மார்ச்சரியில் பகலுக்கு ரெண்டு பேர் இருப்போம், நைட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ வார்டில் டெத் ஆகி போச்சு, இது பாய்சன் கேஸு, இது மார்ச்சரில் வச்சு பிரேத பரிசோதனைக்காக மார்ச்சரில் இன் பண்ணணும் அப்படின்னு
எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை இன்டர்காம் இருக்குது அதில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் போய் பாடி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாடி எடுத்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு மார்ஜி ரிசிப்ட் தருவாங்க, மார்ச்சரி கார்டு. அதை எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஒன்று வச்சுக்குவோம், ஒன்று பாக்ஸில் ஒட்டிடுவோம். இது ரொட்டீனாக நடக்கிறது. நீங்கள் இப்போ அந்த பாடி இப்போ எடுக்க போகிறீங்களே, அவங்க இப்படி தான் இருந்தாங்க, விஷம் குடிச்சிருந்தாங்க, ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க அப்படின்னு இதுக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு போவீங்களா இல்லை எதுவுமே தெரியாதா? சார் இன்னும் கேஸுங்கிற மட்டும் தான் தெரியும், ஆனால் கன்ஃபார்மாக எங்களால் சொல்ல முடியாது. அது பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு. நீங்களும் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டீங்க? தெரிஞ்சுக்கணும்னு விரும்ப மாட்டோம். அது எப்படின்னா ஃபுல்லாக அந்த வெள்ளை துணி எல்லாம் போட்டு மூடி கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், கடைசியாக நாங்கள் பேக் பண்ணி தச்சு பேக் பண்ணி கொடுப்போம். நாங்கள் கடைசியாக முடிச்ச உடனே முடிச்சு அவங்க டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஒர்க். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுங்க, டூத்தர் கொடுங்க, ஆர்டி போர்சஸ் கொடுங்க, சிஸ்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம். டாக்டர் தான் முழுக்க முழுக்க பண்ணுவாங்க. எந்த உடலை கையாளுறதுக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தண்ணிக்கில் விழுந்தது ரொம்ப நாள் ஆனது, ஒரு மூணு நாலு நாள் ஆகி போச்சு, அங்கேயே வந்து டீகம்போஸ் ஆகிடுச்சு, அதில் அந்த பூச்சி வச்சு அது அந்த பூச்சி வச்சிடும். அதில் மட்டும் தான் எங்களுக்கு ஒரு அறுவப்பாக இருக்கும். அதையும் நாங்கள் சீக்கிரம் குயிக்காக பண்ணி கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியாது. உள்ளே இப்போ வந்து ஒரு உடலை கொண்டு வரோம் அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும்? உள்ளே இருந்து அது மாதக்கணக்கில் கூட இருக்குது. இல்லை இங்கே இங்கே கண்ட்ரோலில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டோம். அவங்க அது மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், பேப்பர், நியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுலேருந்து யாராவது தெரிஞ்சவர் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை பண்ணி மாச்சு இதில் நகராட்சியில் ஒப்படைச்சிருவோம், அவங்க அடக்கம் பண்ணிடுவோம். வெளியூர்லேருந்து வர்றீங்க, மிஸ் ஆகி போச்சுங்கனுக்குள்ள ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேபிள் பண்ணணும். அந்த கேஸை ஃபஸ்ட்டு அங்கேருந்து சிட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உடனே ஸ்டோரேஜில் போய் ஸ்டேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் பெயர் தெரியவில்லை, முகவரி தெரியவில்லைன்னா அவருக்கு முக்கியத்துவம் எப்போதும் கொடுப்போம். நீங்களே வந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் அந்த வண்டியில் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த இவரான்னு பாருங்கன்னு சொல்லி எந்த நேரம் கரெக்டான மருத்துவமனையில் பர்மிஷன் வாங்கிட்டு எங்களுக்காக நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் எங்களுடைய இது. அந்த ஃபேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணிக்காமல் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல, ஒரு ஒன் மந்த் கழிச்செல்லாம் வந்தால் ஒரு மாதிரி கிட்டக்க போனாலே இந்த வாடை வரும்ல. நாங்கள் உடனே எடுத்துகிட்டு வந்து பத்தாவது நிமிஷத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு தள்ளிட்டு வர வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம். ஸ்டோரேஜ் விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எனி டைம் அது அந்த ஏசி அறைக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடி வந்து உடல் வந்து கையாளும் போது பயந்ததுண்டா? அதெல்லாம் எந்த இதுவும் பயம் பயந்ததே இல்லை. அந்த அச்சம் அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. வருத்தப்பட்டதுண்டா? அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்கள் நிறைய உடலை கையாண்டுருப்பீங்கல்ல? இழப்புங்கிறது நமக்கும் மனசாட்சிங்கள் இருக்குது, நமக்கும் திங்கிங் இருக்கும். ஒரு அடுத்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை நம்ம வீட்டாக நினச்சி பார்த்தானா அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி ஏதாச்சும் ஞாபகப்படுத்தி பார்த்தா ஞாபகப்படுத்தி இருக்குது சிந்தனைகள். அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். யாரோ ஒரு உடலாக இருக்கலாம், அதை கையாளும் போதோ அவங்கள இப்படி இருந்தாங்களா அப்படிங்கிறத நினைக்கும் போதோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்குது சார். அது மாதிரி ஃபீலிங்கெல்லாம் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். இப்போ அந்த மணமேல் குழுந்து ஒரு கேஸ் கொண்டு வந்தாங்க. அவர் இங்கே இருந்து தான் ஒரு கேஸை எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியிலே அவர் கேஸை கொண்டே மணமேல் குழு ஆஜர்படுத்திட்டு இவர் வீட்டுக்கு போகிறார். அவரே ஆக்சிடென்ட் ஆகி முழுக்க முழுக்க அவரை தான் நின்று முன்னணியில் செஞ்சு வைக்கிறாரு. மத்தியான நாள் அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். கொடுமையானது இல்லை? கொடுமையானது. இங்கே ஒர்க் பண்ணவரா? இங்கே ஒர்க் பண்ணவர் இல்லை, அவர் அந்த கேஸுக்கு வந்தவர். ஒரு பிரேதத்தை பெற்று போகிறதுக்காக வந்தவர். அவர் மார்ச்சரியில் இருக்கிற ஒரு உடல் வாழ்ந்து போகிறதுக்கு வந்தவர். போற இடத்துல வீட்டுக்கு போறப்ப வீட்டுல வேலை செய்யறப்ப சாப்பிட்டு இருக்கும் போது இந்த திங்கிங் எது வருமா? நம்ம டயர்டா போவோம், அவங்க ஏதாவது சொல்றாங்க, அப்ப அந்த திங்கிங் இருக்கதான் செய்யும். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடி கையாண்டும் போது வந்து அப்படியே மனசுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அது மாதிரி சம்பவங்களாக இருக்கா? இருக்குது சார். எந்த சம்பவம்னா, இந்த வெட்டன் முடிதி பக்கத்தாப்பில் ஒருத்தர் விவோ கூட தலையாரி, அவர் வந்து இறந்துடுறாரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகிறாரு, வந்து இறந்துடுறாரு. அது மறக்க முடியாத சம்பவம். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நிக்கிறது அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி அடிச்சாதான் நிக்க முடியுமா? அந்த அப்படின்னா நாங்கெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம். சில பேர் அது மாதிரி சொல்றது உண்டா? அதானா எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த தப்பான பார்வையை உண்டாக்கிடுது இல்லையா? கிடையாது. இப்ப நம்ம வெளியில போயிட்டு ஏதாச்சும் என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி மார்ச்சரியில நான் வேலை பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு? நம்மளை பரவாயில்லப்பா, என்ன இப்படி பயப்படாம வேலை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்துல பாக்குறாங்களா? என்ன மெடிக்கல் காலேஜ்னு வந்ததுக்கு அப்புறம் தான் மார்ஜரி அட்டன்ட்னு வந்தாங்க. எங்களுக்கு மார்ஜரி அட்டன்ட் கிடையாது, நாங்க துப்புரவு பணியாளர் தான். எங்களுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சதுனால இந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பாடி கொண்டு வர்றது, பாடி ஏற்றி விடுறது, ஒருத்தன் நானே மகிழ்ச்சி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா
டிஸ்போஸ் பண்ணுறதான் எங்களுடைய வேலை. உள்ளே வைக்கிறீங்கல்ல, இப்போ ஒரு உடலை உள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா, யாராச்சும் வந்து வெளியில் இப்போ வெளியேற்றும் போதோ அடையாளம் காமிக்கும் போதோ எத்தனை பேர் அதை வந்து கையாளுவீங்க? நாங்கள் மாதிரிக்குன்னு ரெண்டு பேர் இருப்போம், கேஸ் பண்ணுற போதும் ரெண்டு பேர் இருப்போம், ரெண்டு டாக்டர் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேர் இருப்போம், ஒரு கேஸ் பண்ணாலும் ரெண்டு பேர் இருப்போம். இல்லை மார்ஷலில் அந்த பாடி எடுக்கும்போது ரெண்டு பேர் பிடிச்சி தூக்குவீங்க? ஆமாம், எங்களை எடுத்து டாக்டர் வந்து அவங்களுக்கு இக்யூஷன் வந்தப்போ அந்த கேஸ் செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் எடுத்து ட்ரையலை வைப்போம், அவங்க பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தச்சு வாஷ் பண்ணி கொடுத்துட்டு எல்லா துணி போட்டு கட்டி கொடுத்தோம். இந்த ரயில் அடிப்பட்டவங்க, இந்த ஆக்சிடென்ட், அவங்கலாம் அப்படி ரொம்ப கட்டி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கட்டி கொடுத்துருப்போம். அவங்களெல்லாம் எப்படி தூக்குறது கையாளுறது? அவங்க நம்ம வந்தாலும் கண்ணா பின்னாலும் ஆக்சிடெண்ட் ஆகி வந்தாலும் நம்ம டிஸ்ட் பண்ணி கொடுக்குறதா நம்மளுடைய வேலை, நம்ம டிஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். டாக்டர் பார்த்துட்டாங்கன்னா, டாக்டர் இந்த இடம் ட்ரெயின் ஆகி போச்சு, கட் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை டிஸ்ட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நல்ல கெட்ட பாடியாக இருந்தாலும் அவங்க நல்ல விதமாக காமிக்கணும். ஃபேஸ் மட்டும் தான் அங்கே தெரியற மாதிரி வைப்போம், ஃபேஸை கரெக்டாக நல்லா நீட்டாக வச்சுக்கணும். மார்ச்சரி அப்படிங்கிறது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே தனியாக இருக்கும்ல, தனியாக இருக்கும். மக்கள்லாம் அந்த சைடு போகும்போது கொஞ்சம் ஓடுவாங்க, அப்படியே பயந்துக்கிட்டது மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த சைட்லாம் அப்படி இரவு நேரத்துலலாம் மக்கள் வருவாங்களா? எந்த நேரம் மக்கள் வருவாங்க. இதை தாண்டி தான் பயோமெடிக்கல் வேஸ்டேஜ்னு இருக்காங்க, அவங்க ஊருக்கு ஜென்ரல் வேஸ்ட்ன்னு சொல்லி அங்கே தான் கொண்டு போவாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கனாலே நம்ம பொருளையெல்லாம் களை போடுறது, பேய் ஆயிடுவாங்க, பிசாசு ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே இறந்தவர்கள் கூடவே இருக்கீங்கல்ல, அது மாதிரி ஏதாச்சும் நிகழ்வுகள் கேட்டது உண்டா, கண்டது உண்டா? அது மாதிரிலாம் ஒன்றும் நிகழ்வு கிடையாது. அது மாதிரி நீங்கள் பார்த்தது இல்லை? பார்த்தது கேள்விப்பட்டது கிடையாது. இங்கே சாப்பிட்றதெல்லாம் எப்படிண்ணா? இப்போ நம்ம இப்போ காலையில் வந்துட்டோம் அப்படின்னா மதியம் சாப்பிட்றது அப்படின்னா வெளியே சாப்பிடுவீங்களா? இல்லை சார், இங்கே தான் சாப்பிட்றது. கொஞ்ச நாளும் அடிக்கும் இல்ல, அது நாங்க துர்நாற்றம் வராத அளவுக்கு நாங்க எங்களுக்கு காலையில அதான் ஒர்க் சார், டிஸ்போஸ் பண்ணி பாஸ் பண்ணி விட்டு எங்களுக்கு அதான் ஒர்க். என்னைக்காச்சும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா, நம்ம இது மாதிரி இந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே பிணங்கள் கூடவே இருக்கும் அப்படிங்கறத மாதிரி என்னைக்காச்சும் வருத்தப்பட்டது உண்டா? வருத்தப்பட்டிருக்கேன் சார், காலையில வருவோம் ரெண்டு பேரை உடப்போம் அப்படி இப்படிலாம் வருத்தப்பட்டதெல்லாம் உண்டு. ரொம்ப நன்றிண்ணே. என்ன சொல்கிறது, உயிரோடு இருக்கிறத பாதுகாக்கிறத விட அது மாதிரி உயிரற்றவர்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. யாருக்கிட்ட கடமைலாம் வரவே மாட்டாங்க. நம்மளுடைய கடமை இல்லை சார் அது. ரொம்ப வெகுளியாக பேசுகிறீங்க. ஆண்டுகள் பல ஆரோக்கியத்துடன் வாழ பிகைன்வுட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே.